Guys, welcome back to another video. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலியில இருக்கிற கோனார் கடை வண்ணார்பேட்டை கோனார் கடை இப்போ போய் லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கோம் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில ஷாப் வந்து நல்லா மெயின் பிளேஸில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து கார் பைக் விடுறதுக்கு வந்து அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது ஆனால் இந்த ஷாப்பில் அந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து கார் பைக் விடலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் இன்டீரியர் டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது நல்லா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாலாம் போனாலாம் நல்லா பேசி நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு ஹோட்டல் மாதிரி செமையாக இருக்குது நல்லா ரெஸ்பாண்டும் பண்ணுதாங்க உள்ளே போனோன்னு சில இதில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க உடனே வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை உடனே வந்து நல்லா ரெஸ்பாண்ட்லாம் பண்ணுதாங்க என்ன வந்திருக்குன்னா சிக்கன் பிரியாணி இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால இங்கே கட்லரிஸ் எல்லாமே இது யூஸ் அண்ட் த்ரோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை சாப்பிட்டுட்டு தூர போட்டுடலாம் நீங்கள் இலையும் இங்கே பிளேட்டும் இலை கொடுக்குறதுனால அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை ஸோ ரொம்ப ஹைஜீனாக பண்ணுறாங்க சீரக சம்பா பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் சீரக சம்பா ரைஸ் செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லாலாம் இல்லை ரொம்ப நல்லாலாம் இல்லை ரைஸ் கடுக்கடுங்க ரைஸ் கொஞ்சம் அண்டர் குக்டாக இருக்கு ஃப்ளேவர் ரொம்ப மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல ரொம்ப பேடாக சொல்லக்கூடாது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க நமக்கு ஃபயர் பரோட்டா நல்லா இருக்கும்ட்டு எங்கே அது இதுக்கு முன்னாடி தின்னும் போது வேற மாதிரி இருந்துச்சு ஃபயர் பரோட்டா அது நம்ம சாகி மெஸ்ல சாப்பிட்டோம் ஃபயர் பரோட்டா நல்ல சூடு உங்களுக்கு ஆவி பறக்கவே தெரியும் எப்படி இருக்குன்னு ஃபயர் பரோட்டா இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளேட்டு பரோட்டா அதுக்கு சிக்கனை உள்ள ஷப் பண்ணியிருக்காங்க தலா இரண்டு பரோட்டாக்கள் கொஞ்சம் சில பல சிக்கன் பீஸ்கள் சுற்றி இது கொஞ்சம் கிரேவி இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை இலையில மடித்து அவங்க தவால போட்டு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இதான் ஃபயர் சிக்கன் டேஸ்ட் எப்படி இருந்து சொல்லலாம் எல்லா டேஸ்ட்டும் ஒரே இதில் தின்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கு இப்போ சிக்கனு எக்கு அதெல்லாம் சேர்ந்து தான் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இந்த வந்தால் இது வாங்க நல்லா தான் இருக்குது அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வாங்கலனாலும் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபயர் ரோட்டா எங்கிட்ட ஃபேமஸ் அதை வாங்க அப்படின்னு கண்டிப்பாக வாங்க இப்போ என்ன வந்திருக்குன்னா டேங்கிரி கபாப் டேங்கிரி கபாப் எப்படி இருக்குன்னு சூடாக இருக்குது டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுங்கள் தந்தூர் மசாலா தான் தந்தூர் மசாலா தான் தந்தூர் மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரில ஆங்கிரி கபாப் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கு இது என்ன தெரில
இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, லாஸ்ட்ல டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்ன ஐஸ்கிரீம்னா சாக்கோ ஏதோ ஸ்கூப்னு ஏதோ ஒன்று வந்துச்சு, ஏதோ சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இது இவன் சொல்லியிருக்கான். நல்லா இருக்கு, எங்கேயோ பழக்கப்பட்ட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் சரி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம் அண்ட் ரெசின். ரம் அண்ட் ரெசின், ரெசின்ஸ்னா திராட்சை. இது கொஞ்சம் டானிக் மாதிரி இருக்குது, அதுவே பரவாயில்ல. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. கோனார் கடை, மதுரை சீமக்கல் கோனார் கடை. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வச்சுருக்காங்க. பிரியாணி சுமாராக தான் இருந்துச்சு, ஃபயர் பரோட்டா நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து டேஸ்ட் பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. திருநெல்வேலியில் இருக்கவங்க மறக்காமல் இந்த ஹோட்டல் போய் ஒருத்தர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். Until it's bye from Ungal Masala Vadai. Thank you. Surprise பண்ணுங்க. Thank you. அம்முக்கு தும்முக்கு அம்மாய் தும்மாய்.